ஐபிஎல்லோட 17வது சீசன் மார்ச் 22ஆம் தேதி முதல் துவங்கி நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்க நிலையிலுமே ஐபிஎல்லோட 17வது சீசன் முழுவதுமே இந்தியாவில் தான் நடைபெற இருக்கு. இந்த சீசனுடைய முதல் போட்டியில பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆகிய அணிகளும் மோதிருக்காங்க. இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டு இதற்கிடையில தற்பொழுது பேட்டி கொடுத்துள்ள இந்திய அணியுடைய முன்னாள் சுரேஷ் ரெய்னா அவர்கள் 17வது சீசனில் எந்த ஒரு அணி கோப்பை வெல்லும் என தோனி அவர்கள் எத்தனை சீசன் வரை விளையாடுவார் போன்ற கேள்விகளுக்கு பதில் கொடுத்திருக்காரு. அதாவது தோனி அவர்கள் எத்தனை சீசன் வரை விளையாடுவார் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த ரெய்னா அவர்கள் அவர் எத்தனை சீசன் விளையாடுவார் என்பது குறித்து எனக்கு தெரியாது, அவர் முழு ஃபிட்னஸுடன் இருப்பதால அபாரமாக செயல்படுவார் என்பதை மட்டுமே உறுதியாக சொல்ல முடியும் எனவும் சொல்லி வந்திருக்காரு. மேலும் எந்த அணி ஐபிஎல் கோப்பையை வெல்லும் என்ற கேள்விகளுக்கு பதிலளித்த ரெய்னா அவர்கள் இந்த முறை ஐபிஎல் டிராபியை கோலி அவர்கள் ஏந்த வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருப்பதாகவும் இதனால இந்த முறை ஆர்சிபி அணி கோப்பை வென்றால் நன்றாக இருக்கும் எனவும் சொல்லியிருக்காரு. அதாவது ஆர்சிபியின் கோப்பை வெல்ல வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த ரெய்னா கோலி அவர்கள் ஒரு சாம்பியன் வீரர் என்றும் இந்திய அணிக்காகவும் ஆர்சிபிக்காகவும் தொடர்ந்து சிறப்பாக விளையாடியிருக்காரு, கோப்பையை ஏந்த கோலி அவர்கள் தகுதியானவர் எனவும் தெரிவித்திருக்காரு. மேலும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் விராட் கோலி பங்கேற்காமல் மகன் அகாய் பிறந்ததால தற்பொழுது குடும்பத்துடன் இருப்பதாகவும் மேலும் இதனால ஐபிஎல்லில் கோலி அவர்கள் புத்துணர்ச்சியுடன் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்து வந்திருக்காங்க. சரி ஓகே, இது போன்ற கிரிக்கெட் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.